பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் த்ரிஷா வந்து எல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அதை விட ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அவங்க டூப்பே போடல. ஆக்சுவலி ரோப் ஷாட்லாம் கூட அவங்களே பண்ணாங்க. அவங்க இதில் வந்து அவங்களுக்கு ஜோடி அப்படின்னு யார் இருக்காங்களா, இல்லை லவ், அவங்களுக்கு லவ் இருக்கு ஆனால் ஜோடி இல்லை. படம் பார்த்துட்டு முருகதாஸ் சார் என்ன சொன்னார், என்னடா பண்ணிச்சுருக்கீங்க அது அப்படின்னு நிறைய ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்டுகள் விட்டு ஆக்சுவலி நம்ம ஊரில் பாலிடிக்ஸ்லாம் பேசினாதான் தையல்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தையல்னா பெண், நான் வந்து எனக்கு இங்கே வள்ளியவன் ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு. நான் அது கன்னட படம் வந்து புனித்ராஜ் கோவில் வந்துச்சு. நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 10 மாடி 600,000 அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் 1க்கு 2,000 ரூபாய் தள்ளுபடி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். காஃபி வித் குமுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் காவிரி மணிக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட இயக்குநர் சரவணன் இருக்காரு. ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட ராங்கி படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. படம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயம் சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலியில் ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம், அது எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகுதுங்கிறது தான் இதோட ஒன்லைன். ஓகே. ஸோ இதுக்குள்ளே அதனால் ஃபேமிலி இருக்குது, லவ் இருக்குது. ஓகே. ஒரு இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் இருக்குது இதுக்கு. ஸோ எல்லாமே கலந்து சொல்லியிருக்கீங்க. இந்த இதுதான் அப்படின்னு ஜேனல் பிரிச்சுடாம. ஆமாம். ஓகே. த்ரிஷா பற்றி சொல்லுங்கள், உங்களோட கேரக்டர் பேர். ஆ, த்ரிஷாவோட கேரக்டர் நேம் வந்து தையல் நாயகி. தையல் நாயகிற மாதிரி. ஆமாம். ஆக்சுவலி இதை ஒரு தையல்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி தையல்னா பெண். ஸோ தையல் நாயகி, தையல் நாயகி கேரக்டர் வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டர். ஓகே. ஸோ அதனால் அவங்க அப்பாவும் ஒரு ரிப்போர்ட்டர், அதனால் ஒரு தமிழ் நேமாக தையல் நாயகின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. ரிப்போர்ட், ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தை டீல் பண்ணும்போது அது எப்படி இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடியுதுங்கிறது தான் எங்கள் கதை. படுத்துருக்கேன். ஸோ கதை கேட்டு த்ரிஷா என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அவங்க கேரக்டர் முதல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே. ஸோ அதனால் கேட்டவுடனே பண்ணுறேன். கதை கேட்டு பிடிச்சிருந்துச்சி, படம் நடிச்சு முடிச்சு இப்போ அவுட் பார்த்தது. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து அவங்க கேரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஸோ இந்த கதையை எழுதுனது வந்து முருகதாஸ் சார். ஆமாம். ஸோ கதை எழுதும் போதே த்ரிஷா அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி இது டெவலப் பண்ணி இது பண்ணிங்களா, இல்லை அதுக்கப்புறம் தான் போய் கதை சொல்லியிருந்தேன்? ஆக்சுவலி நான் வந்து எனக்கு இங்கே வள்ளியவன் ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு. நான் அது கன்னட படம் வந்து புனித்ராஜ் கோவில் வந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளாப்புக்கு அப்புறம் நான் 1 இயர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஸோ திருப்பி வரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் விழுந்துச்சு. அப்போது டைரக்டர் அவர் ஒரு கதையை இந்த ராங்கியோட ஒரு அவுட்லைன் வந்து லைக்காவில் சொன்னார், அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் சொன்னார், இந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கனாரு. சொன்னார், சார் நல்லாயிருக்கு சார், அப்போ இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், லைக்காவில் இந்த லைன் உங்களுக்கு ஓகே, இதை நீங்கள் அங்கே படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் ராங்கி ஸ்டார்ட் ஆச்சு. டெவலப் பண்ணுங்க. ஆனால் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் த்ரிஷா சொன்னீங்களா? ஆமாம், டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான். டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ராங்கி எப்படினாலே திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். த்ரிஷா வந்து திமிரு பிடிச்சவங்க. அது எப்படின்னா இதில் அவங்களுக்கு சரின்னு பட்டா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கேரக்டர். அதை அதனால் அவங்கள எல்லாமே அவங்களுக்கு மட்டும் சரின்னு பட்டு அதுக்கெல்லாம் தப்பா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கவங்கள ராங்கின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் மாற்றிக்கவே மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். எஸ். வேற யார் யாரெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க? இந்த படத்தில் இந்த அனுஸ்வரான்னு ஒருத்தாங்க, அவங்க மலையாளத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோயின் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் நடித்ததுக்கப்புறம் ஹீரோயின் ஆயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. மற்ற எல்லாமே சின்ன 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 ஜான்மகேந்திரன் பற்றி. ஆமாம், ஜான்மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. த்ரிஷாவை தாண்டி வேற அறிமுகமான முகங்கள் எதுவுமே இந்த படத்தில் இல்லாதது. கதைக்கு தேவைப்படலை மொத்தமாக வந்து இதில் என்ன என்னவாக இருந்ததுன்னா, இது ஒரு இங்கே இருக்கிற கதை அப்படியே ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளமாக போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கதை அவங்க மேலே ட்ராவல் ஆச்சு. ஸோ முதல்ல இங்கேருந்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது தான் அப்படி இருந்தது. என்ன தான் இருந்தாலும் அது நம்ம ஊர் முகங்கிறது தெரிஞ்சிடணும் இல்லையா? அதனால் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணி அங்கே ஆர்டிஸ்ட்டுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை நடிக்க வச்சோம்.
ஸோ அதனால அவங்க பேரே இப்போ நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா தெரியாது, என்ன அவ்வளோ பெரிய பேர் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஆக்ஷன் சீன்லாம் பயங்கர மாதிரி இருக்கு. ஸோ த்ரிஷா உண்மையிலேயே ஸ்டண்ட் பண்ணாங்களா, டூப் போட்டிருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, அவங்க டூப்பே போடல. ஆக்சுவலி ரோப் ஷாட்லாம் கூட அவங்களே பண்ணாங்க, அவங்களே பண்ணாங்க. பொதுவாக வந்து ஒரு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ஒரு டூயட் இருக்கும், அந்த மாதிரி பிளாக்ல இருக்கும். இதில் வந்து அவங்களுக்கு ஜோடி அப்படின்னு யார் இருக்காங்களா, இல்லை லவ்? அவங்களுக்கு லவ் இருக்கு, ஆனால் ஜோடி இல்லை. கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி புதிர் மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலி அதுக்கான விட தான் ராங்கி. இன்னொரு லேயர் இது எதுக்கு இது சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கோம்ல வந்து அழகா அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. படம் பார்த்துட்டு முருகதாஸ் சார் என்ன சொன்னார், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, இல்லை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அவர் என் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும் தான் அவரோட கதையை என்ன கொடுத்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி டைரக்ட் பண்ண சொன்னார். பட் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ரிசல்ட் வந்து அது எப்படிங்கிறத விட, ஏன்னா அவரும் ஒரு லைனை கொடுத்து அவரு என்ன இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரே அந்த லைனை ஓகே பண்ணார். ஸோ அதை கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே. ஸோ அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ எனக்கு அதுவே பெரிய ஹிட்ங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. எங்கேயும் இப்போது உங்களும் சத்யாவும் பயங்கர கூட்டணி பாட்டெல்லாம் சம ஹிட். ஸோ இதில் பாடல்கள் எப்படி வந்திருக்கு? இதில் வந்து ஒரே ஒரு சாங் தான் இருக்கு. ஆக்சுவலி ரெண்டு சாங் வச்சுருந்தோம், அப்புறம் ஃபைனல் பார்க்கும்போது ஒரு சாங் போதுமானதாக இருந்தது. அதனால் இதில் ஒரு சாங் தான் இருக்குது. ஒரு சாங் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் ஒரு சாங் அப்படிங்கிறது. த்ரிஷாவுக்கு வந்து இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வந்து மிகப்பெரிய ஹிட். ஸோ குந்தவிக்கா பத்திரம். ஸோ அந்த ஃபேம் வச்சு தான் இது ரிலீஸ் பண்ணலான்னு இப்போ ரிலீஸ் ஆகுதா, இல்லை வந்து அப்படி இல்லை? ஆக்சுவலி வந்து பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் த்ரிஷா வந்து எல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்களா அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அதை விட ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. மற்ற படங்களில் இருந்ததை விட மற்ற படங்களில் இருந்த எந்த சாயலுமே இல்லாமல் இந்த படம் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து என்ன சொல்லலாம்னா, ராங்கி வந்து த்ரிஷா அவங்க அவங்க தான் மெயின். அதனால் இது இது அவங்க கெரியரில் இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஃபிலிம். ஓகே. நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது குந்தவை பார்த்து என்ன தோணுச்சு? நல்லா இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. பட் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம அப்புறம் பார்த்தோன்னே இதை விட அழகாக இருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் படத்தில் மேக்கப்பே இல்லை அப்படின்லாம் கேள்வி. எஸ், அவங்களுக்கு நல்ல ஸ்கின் டோன் இருக்குது. அதை வந்து ஏன் அந்த மேக்கப்லாம் போட்டு மறைச்சி அப்படி? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ராங்கி முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா ஆக வேண்டிய படம் தான். முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா த்ரிஷா ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு அந்த இது கிடச்சிருக்கும். பட் குந்தவை முன்னாடி வந்துட்டாங்க தையல் வராமல். பரவாயில்ல, இனிமேல் குந்து இப்போ குந்தையாக தையலாங்கிற போட்டி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சார் ஒரு பெரிய கேப் உங்களுக்கு ஹெல்த்து? ஹெல்த் எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது நான் ஒரு ஒரு 3 மந்த்ஸில் ரெக்கவர் ஆகிட்டேன். ஓகே. பட் அதான் சொன்னேன்ல, அது வந்து அந்த கன்னட படம் அந்த வலியவனோட ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் 1 இயர் நான் வேற கன்னடத்தில் போய் ஒரு படம் பண்ணுறேன் அந்த டைமில். அதனால் அடுத்த படம் என்னன்ற ஒரு இதுவே இருந்தது. இங்கேயும் நான் வந்துட்டு அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருந்தேன். நான் கொஞ்சம் எனக்கு ஒரு கேப் விழுதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அவர் இந்த லைனே கொடுத்து என்ன பண்ண சொன்னார். நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் அது லாக்டவுன் ஆச்சு, அப்புறம் திரும்பி இதில் கொஞ்சம் சென்சார் இஷ்யூ ஆச்சு. என்ன இஷ்யூஸ் அதான் கேள்விப்படையா? 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்டுகள் விட்டு அது அதுதான் நமக்கு ஒரு வேர்ல்டு பாலிட்டிக்ஸ். ஆக்சுவலி நம்ம ஊரில் பாலிட்டிக்ஸ்லாம் பேசினா தான் பிரச்சனை இல்லையா? அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் பேசிட்டாங்க, அவர் மறைமுகமாக சொல்லிட்டாங்க, நேரடியாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வேறு ஒன்று சொல்லுவோம், வேற ஒரு புதுசாக ஒன்று சொல்லுவோம். ஆனால் பட் அவங்க கதையை வேர்ல்டு பாலிடிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா இருக்கு. ஓகே. அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கணும். அடுத்தவங்களோட தோல்வியிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிறது நமக்கு ஒன்று, நம்மளே தோல்வி அடைஞ்சு ஒரு பாடம் கற்றுக்கிறத விட அடுத்தவங்களோட இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுக்காக தான் அதை சொன்னேன். அதை சொல்கிறதுல தான் சென்சார் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ எத்தனை இடங்களில் இது இப்போ நீங்கள் ரிவைசிங் கமிட்டி? அதான் எனக்கே தெரியல. ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்த்தோம், ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி அப்ளை பண்ணோம். பார்த்துட்டு திருப்பி ஏதோ சொன்னாங்க. நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னென்னா எனக்கு ஆல்ரெடி அது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் சென்சார் ரிவிசன் கமிட்டிக்கும் ஓகேண்ணா, ரிவிசன் கமிட்டியில் என்ன கொடுத்தாலும் பண்ணிடலான்னு தான் நாங்கள் போயிட்டோம். இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க, அவ்வளோ ஒரு திரும்பியும் டைம் அதெல்லாம் இல்லைன்ட்டு. ஓகே, ரிவிசன் கமிட்டியில் எல்லாத்தையும் வந்தால் போதும், படம் ரிலீஸ் ஆகும். ஓகே.
ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது இன்னொரு லேயர் தான், மெயின் கதையை அது அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த கதையில் நீ என்ன புதுசாக சொல்லிட்ட அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, டைரக்டர் ஒரு லைன் சொல்லிட்டேன் அதை மீறி அந்த கதைக்குள்ளே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த லேயர் தான் என்ன சொல்றது அது நம்பவே முடியாத ஒரு இதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் வந்து எனக்கு அங்கே ஏடிஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு உண்மையுமே சொல்றீங்களா புனித் சார் தானே, ஏன்னா அவர் அப்படி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் ஹெல்த் கான்சியஸ் இருப்பார், நல்ல ஃபிட்டாக இருப்பார், அப்புறம் டென்ஷனே ஆக மாட்டார், நான் அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அப்படியான ஒருத்தருக்கு எப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே சார், அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி ராங்கி அப்புறமே வந்து இந்த தான் இந்த ரிலீஸ் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது, எப்போ எப்போன்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அது ரொம்பவும் தள்ளி போனதுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன், நாடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், தர்ஷன் மகிமா நம்பியார் வச்சு அந்த படம் முடிஞ்சுது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு, மேபி ஆஃப்டர் பொங்கல் அது ரிலீஸ் இருக்கும் அடுத்தடுத்து. ஓகே சார், மைமன் வேறு செலக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு ட்ரிக்கில் ஏதோ செலக்ட் பண்ணிக்கலாம்ல, அது என்னது? இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கேரக்டரை ஒன்றும் எடுத்துகிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுவோம் இல்லையா, இவங்க அங்கே இருக்கலான்ட்டு அப்படி சில பேரை மீட் பண்ணோம், சில பேருக்கு கதை சொன்னோம், சும்மா ஃபோனில் மீட் ஃபோன்லேயே கதை சொன்னோம், அதில் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணது மகிமா. ஸோ ஒன்னே ஓகே இவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் ஷூட்டிங்கில் அவங்க கேட்டாங்க, ஓகே சார் என்ன எதுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் லிஸ்ட்டில் இருந்தாங்க, நீ தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ண அதனால் ஓகேன்ட்டேன், அதை அவங்க வந்து அப்படியே இன்டர்வியூ சொல்லிட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க, உங்களோட இந்த படமும் சரி நாடு படமும் சரி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில் காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில்.